அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்ய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பணத்தை நோக்கி ஒரு பயணம். நான் அறிந்தவரை 99.99% மக்கள் பணத்தை நோக்கி தான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை பேருக்கும் பணம் அகப்படுகின்றதா, பணத்தேவை சாத்தியப்படுகின்றதா, பூர்த்தி செய்யப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தோமே என்றால் நிச்சயமாக கிடையாது என்பதுதான் அதற்கான பதிலாக இருக்கும். காரணம் என்ன? எனது ஒரு நண்பர் எப்பொழுதுமே பணம் இருக்கோ இல்லையோ மிக சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருப்பார். அவர் எப்போதுமே வந்து ஒரு நடிகர் பிரபு நடித்த ஒரு படம், சின்னவர் படத்தோட டயலாக் தான் சொல்வார். அந்த படத்தில் நடிகர் பிரபு சொல்லுவார், எனக்கு பணம் வேணும்னா என் பேங்க் கடல் அப்படின்னு கடலை காமிச்சு சொல்லுவார். உள்ளே போனால் எனக்கு பணம் கிடைக்கும். அதே விஷயத்தான் இவர் சொல்லுவார், எனக்கு இப்போ நீடு இல்லை, பணம் சம்பாதிக்கணும்னா இந்த உலகமே எனக்கு பேங்க் தான், உலக மக்கள் எனக்கு வந்து நிச்சயமாக என்னுடைய பண தேவையை பூர்த்தி செய்வார்கள் என்று ஒரு விஷயத்தை சொல்வார். அது உண்மைதான். இன்றைக்கு ஓரளவுக்கு அவர் வளர்ந்து விட்டார். அவர் தேவைக்கேற்ப அவருடைய பணம் சம்பந்தமான விஷயங்களும் அவருக்கு அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைத்து கொண்டிருக்கின்றது. அது ஆச்சரியமான விஷயம் தானே. எனக்கு வந்து அவரை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் கான்ஃபிடென்ஸ், அப்சல்யூட் கான்ஃபிடென்ஸ், தன்னோட நம்பிக்கை மேலே எனக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார், இருக்கின்றார், இருப்பார். இதே 10-15 வருடங்களுக்கு முன்னால் நான் சந்தித்த வேறொரு மனிதர், மிக பிரம்மாண்டமான பணக்காரர், மிக பெரிய அளவில் சொத்து வைத்திருந்தவர், இன்றைக்கு எல்லா சொத்தையும் இழந்துவிட்டு நிர்கதியாக ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்கின்றார். காரணம், ஷேர் பிஸ்னஸ், இருக்கிறத எல்லாத்தையும் அடமான வைத்து இருந்த சொத்தையும் விற்று மொத்த பணத்தையும் ஷேரில் போடுறார். மொத்த பணமும் போச்சு. அப்போ அவருக்கும் இவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்கின்ற ஒரு விஷயம்தான் பணத்தை நோக்கிய நம் பயணத்திற்கான ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும். அது என்ன விஷயம் ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடுன்னா, அவர் அதிகமாக ஆசைப்படலை. ஆசை இருந்தது பணம் மேலே, ஆனால் பேராசை இருந்தது இல்லை. இன்னொரு நண்பர், நான் சொன்னலையே இன்னைக்கு நான் ரொம்ப சங்கடப்பட்டு நிற்கின்றார்னு சொல்லிட்டேன், அவருக்கு நிறைய இருந்தது சொத்து, பணத்தின் மேலே ஆசையும் இருந்தது, அதை விட மிகப்பெரிய பேராசையும் இருந்தது. அப்போது இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள இடைவெளி, வேறுபாடு என்ன என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு பணம் கிடைக்கும், கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, அதற்கான வழிமுறை எனக்கு தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம், முதலாம் அவருக்கு நினைத்த போதெல்லாம் கேட்ட போதெல்லாம் பணத்தை கொடுத்தது, ரெண்டாவது நபருக்கு பணம் என்கின்ற ஒரு விஷயம் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அது வந்து பணக்காரர்கள் இருக்கக்கூடிய பணம் எல்லாமே திருட்டு பணம் என்கின்ற அளவில் தான் அவர் பார்த்தார். அதனால் ஒரே நாளில் நான் வந்து எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி பணக்காரன் ஆகணும் போது அவருக்கு நேர் வழி மறந்து குறுக்கு வழி தேவைப்பட்டது. குறுக்கு வழி சென்றார், குறுக்கு ஒடிந்து நின்றது போல அவர் வாழ்க்கையின் ஓரத்தின் வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றார் என்று. அப்போது நம்ம பணத்தை நோக்கிய பயணத்தில் நம்ம பாதை ரொம்ப முக்கியமானது. நம்ம கூட பயணிப்பவர்கள் யார் என்பது அதைவிட மிக முக்கியமானது.
ஸோ பயணத்தோட இலக்கு ரொம்ப முக்கியம், பயணிக்க போகின்றவர்கள் அதை விட ரொம்ப முக்கியம்,